பயிற்சி 1.6 ஒன்பதாவது சம் பாருங்க. ஒரு குடியிருப்பில் 275 குடும்பங்கள் தமிழ் செய்தித்தாள், அதாவது தமிழ் பேப்பர் வாங்குறவங்களோட எண்ணிக்கை 275, ஆங்கில நியூஸ் பேப்பர் வாங்க இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வாங்குறவங்க 150 குடும்பம், இந்தி நியூஸ் பேப்பர் வாங்குறவங்க 45 குடும்பம். அதாவது அடுத்து 125 குடும்பம் வந்து தமிழ் நியூஸ் பேப்பரும் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரும் வாங்குறாங்க. 17 குடும்பங்கள் ஆங்கிலம் மற்றும் இந்தி நியூஸ் பேப்பரு, 5 குடும்பங்கள் தமிழ் மற்றும் ஹிந்தி நியூஸ் பேப்பர் வாங்குறாங்க, 3 குடும்பங்கள் 3 நியூஸ் பேப்பருமே வாங்குறாங்க. குடியிருப்பில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் குறைந்தது ஒரு செய்தித்தாளையாவது வாங்குகிறார்கள் எனினும், அதாவது அந்த குடியிருப்பில் வந்து செய்தித்தாள் வாங்காதவங்களே கிடையாது, ஒருத்தராக ஒவ்வொரு குடும்பமும் ஒன்றாவது வாங்கிடுவாங்க. அப்படி பார்த்தா ஒரு செய்தித்தாளை மட்டும் வாங்கும் குடும்பங்களின் எண்ணிக்கை, ஒரு செய்தித்தாள்னால் அவங்க வந்து தமிழ்னா தமிழ் மட்டும்தான் வாங்குவாங்க, தமிழும் இங்கிலீஷும் அந்த மாதிரிலாம் வாங்குறவங்களை கழிச்சிட்டு தமிழ் மட்டும் வாங்குறீங்க, இங்கிலீஷ் மட்டும் வாங்குறீங்க, ஹிந்தி மட்டும் வாங்குறீங்க, அது மூணையும் கூட்டணும். குறைந்தது 2 செய்தித்தாள், குறைந்தது 2னால் 2 இருக்கலாம், அதுக்கும் விட அதிகமாகவும் இருக்கலாம். இங்கே இருக்கிறதே மொத்தம் 3 நியூஸ் பேப்பர் தான் வருது, அதனால் 2 நியூஸ் பேப்பரும் 3 நியூஸ் பேப்பரும் வாங்குறவங்களை கூட்டணும். குடியிருப்பில் உள்ள மொத்த குடியிருப்புகளின் எண்ணிக்கை, அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு நியூஸ் பேப்பர் வாங்குறீங்க, 2 நியூஸ் பேப்பர் வாங்குறீங்க, 3 நியூஸ் பேப்பர் வாங்குறீங்க, இது எல்லாத்தையும் கூட்டணும், தனித்தனியாக செப்பரேட் பண்ணோம். அப்போ இந்த 3 நியூஸ் பேப்பர் வாங்குறவங்களோட எண்ணிக்கை தெரிஞ்சால் நம்ம இதை ஈஸியாக ஆல்டர் பண்ணிடலாம். இப்போ தமிழ் நியூஸ் பேப்பர் வாங்குறீங்க மொத்தம் எத்தனை பேர், 275. இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் 150, ஹிந்தி 45. இப்போ தமிழும் இங்கிலீஷும் வாங்குறீங்க 125, ஓகேவா? இங்கிலீஷும் ஹிந்தியும் வாங்குறீங்க 17, ஓகேவா? இப்போ தமிழும் ஹிந்தியும் வாங்குறீங்க 5 பேர், மூணுமே வாங்குறீங்க 3 குடும்பம். இப்போ வந்து இது வந்து ஏ பி சி, தமிழ் நியூஸ் பேப்பர், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், ஹிந்தி நியூஸ் பேப்பர், இது மூணுமே வாங்குறீங்க, இந்த இடத்துல குறிக்கணும் 3. இப்போ அடுத்தது ஏ விட்டு பி 125, நல்லா பாருங்கள், ஏ விட்டு பி 125. அப்போனா நம்ம 100, அதாவது இந்த ஏவுலேயும் பிலேயும் பாருங்கள், சி வெட்டத்தை பார்க்காதீங்க, ஏவுலேயும் பிலேயும் இந்த ரெண்டும் வெட்டிக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த கேப்பு, இதில் வந்து 125 வரணும், 125 வரணும். ஆனால் ஆல்ரெடி இதில் 3 பேர் வந்து இதில் இடம் வந்துட்டாங்க, இந்த 2 நியூஸ் பேப்பரில் இந்த இடத்துல வந்துட்டாங்க, அதாவது இந்த கேப்பில் வந்து 125 வரணும். இங்கே ஆல்ரெடி 3 இருக்குது, அதனால் 3 கழிச்சிட்டு போட்டோம்னா இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா 122, இப்படி கழித்து போடணும், அது டைரெக்டாக நீங்கள் 122 கூட போடலாம். அதாவது இந்த கேப்பில் வந்து 125 வரணும், 122 ப்ளஸ் 3 125, அப்படி கணக்கு வரும். அடுத்தது பி வெட்டு சி எத்தனை வரணும், 17 வரணும், ஓகேவா? இந்த 17 வரணும், 17 இந்த 3 ஆல்ரெடி வந்துருச்சு, ஓகேவா? அப்போ 14 இங்கே போடுங்க, 14 3 கூட்டினா 17, அது இந்த கேப்புக்கு, ஓகேவா? அடுத்தது ஏ விட்டு சி வந்து 5 பேர், இங்கே வந்து 5 பேர் வரணும், இதில் ஆல்ரெடி 3 இருக்கிறதுனால இங்கே 2 3 5, ஓகேவா? அப்போ தமிழ் செய்தித்தாள் வாங்குவர்கள் என்ஆஃப் ஏ வந்து 275, ஓகேவா? 275னால் இந்த 275 3 நியூஸ் பேப்பர் வாங்குறவங்களும் தமிழ் நியூஸ் பேப்பர் வாங்கியிருப்பாங்க, இங்கிலீஷும் தமிழும் வாங்குறவங்களும் அந்த லிஸ்ட்டு இருக்கும், தமிழும் ஹிந்தியும் வாங்குறீங்களும் இந்த லிஸ்ட்டு இருக்கும். அப்போ இதெல்லாம் கழிக்கணும், இந்த ஏ வட்டத்தில் உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் கழிக்கணும், 122 3 2 இதெல்லாத்தையும் கழிக்கணும், அதாவது 122 3 2 இதெல்லாத்தையும் கழிக்கணும், ஓகேவா? 122 3 125 127 வந்து கழித்து போடணும், 127 கழித்து போட்டிங்க அப்படின்னா மீதி 148 இருக்கும். அதேமாரி இதில் கழிக்கணும் அப்படின்னா இது மூணையும் கழிக்கணும், என்ஆஃப் பி வந்து 150, 150 இந்த 122 கழிக்கணும், இந்த 3 கழிக்கணும், இந்த 14 கழிக்கணும், 150 122 3 14 இதெல்லாம் கழிச்சிடணும். அப்போ தான் மீதி ஏ பி மட்டும் வாங்குறீங்க கணக்கு தெரியும், 150 125 போயிருச்சு அப்படின்னா மீதி 25 இருக்கும், 25 14 போயிருச்சுன்னா மீதி 11 வரும். இப்போ இங்கே சி வாங்குறீங்க 45, ஹிந்தி நியூஸ் பேப்பர் வாங்குறீங்க, ஓகேவா? 45 இந்த 2 3 14 கழிக்கணும், ஓகேவா? 2 3 5 5 14 19, 45 19 போயிருச்சு அப்படின்னா மீதி 26 பேர், ஓகேவா? இப்போ தமிழ் நியூஸ் பேப்பர் மட்டும் வாங்குறீங்க 148, இங்கிலீஷ் மட்டும் வாங்குறீங்க 11,
இந்தி மட்டும் வாங்குறீங்க, இவங்கெல்லாம் இந்த பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் மட்டும் தான் வாங்குவாங்க, வேறு வாங்க மாட்டாங்க. அதே தமிழும் இங்கிலீஷும் வாங்குறீங்க 122. அதாவது தமிழும் இங்கிலீஷும் வாங்குறீங்க 122, மொத்தமாக 125 பேர் வரும். அதில் வந்து தமிழும் இங்கிலீஷும் மட்டும் வாங்குறீங்க, ஹிந்தி வாங்காதீங்க. ஏன்னா இந்த மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா மூணுமே வாங்கியிருப்பாங்க. அவங்க இந்த லிஸ்ட்லேயும் இருப்பாங்க, இந்த லிஸ்ட்லேயும் இருப்பாங்க. ஓகேவா, இந்த லிஸ்ட்லேயும் இருப்பாங்க, இந்த லிஸ்ட்லேயும் கணக்கு வரும். ஓகேவா, அதனால தான் அந்த இதை கழிச்சு போட்டுரும். இந்த மாதிரி நீங்கள் கழிச்சு இங்கேருந்து அப்படியே ஒவ்வொரு பூவாக போட்டு போயிட்டு இதெல்லாத்தையும் கழிச்சு கழிச்சு போட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ஒரு செய்தித்தாள் மட்டும் வாங்கும் குடும்பங்களின் எண்ணிக்கைன்னு இருக்கு. ஒரு செய்தித்தாள்னா இது 148, 11, 26. இதோட வேல்யூ 185. அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தது 2 செய்தித்தாள்களை வாங்கும் குடும்பங்களின் எண்ணிக்கை. குறைந்தது 2 அப்படின்னா 2, 3, 2 அதுக்கும் மேலே. ஓகேவா, குறைந்தது அதிகபட்சமாக 2னா 2 அதுக்கும் கம்மியாக இருக்கிறவங்களா கணக்கு பண்ணோம். குறைந்தபட்சம் 2னா 2 2 விட அதிகமாக இருக்கிறவங்களா கணக்கு பண்ணோம். இது வந்து 2 வாங்குறீங்க, இது வந்து 3 வாங்குறீங்க, ரெண்டையும் கணக்கு பண்ணுமா? 2 வாங்குறீங்க, 3 வாங்குறீங்க. அப்போ 122 + 14 + 2 + 3. ஓகேவா, 141 குடும்பம். ஓகேவா, மூணாவது கொஸ்டின் குடியிருப்பில் உள்ள மொத்த குடும்பங்களின் எண்ணிக்கை, எல்லாத்தையுமே கூட்டணும். ஓகேவா, அதாவது 148 + 11 + 26. இதெல்லாம் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வாங்குறீங்க, வெளிப்பக்கம் இருக்குது. அடுத்து இது உள்ள 122 + 14 + 2. ஃபஸ்ட்டு இந்த வெளிப்பக்கம் இருக்கிறத எழுதிட்டேன், அடுத்தது இந்த உள்ளே இருக்கிறத எழுதிட்டேன், அடுத்தது இந்த மூணுக்கு சென்டராக வர்றத அதையும் எழுதிட்டேன். எல்லாத்தையும் கூட்டினோம்னா மொத்த குடும்பங்களின் எண்ணிக்கை வந்துடும். இப்போ நல்லா பாருங்கள், இது மூணும் வந்து இதுக்கு வந்துடும், இது 4 இதுக்கு வந்துடும். அப்போ 185 141 கூட்டினா போதும். 100, 100, 200, 280, 320, 325, 326.